ஹாய் வெல்கம் டு மக்கீஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை தயிர் பேக்கிங் பவுடர் எதுவும் சேர்க்காம சாஃப்டான டம்ளர் கேக் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் கோதுமை மாவு பொடி பண்ண சக்கரை அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் பேக்கிங் சோடா இருக்கும் அதை இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்னைக்கு காய வச்சு ஆறுன பால் தான் முக்கால் கப் சேர்த்துருக்கேன் ஒரு சில கோதுமாவுக்கு பால் அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது இப்போ கேக் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம இதை வேக வைக்கணும் நான் இன்னைக்கு டம்ளரில் தான் வேக வைக்க போகிறேன் நாலு மீடியம் சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும் நாலு டம்ளர்லேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க அப்போ தான் கேக் வந்து வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும் எக்ஸ்ட்ரா இருக்க கோதுமாவை ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்து ரெடி பண்ண கேக் மாவை நாலு டம்ளர்லேயும் சேர்த்துக்கோங்க மாவு வந்து டம்ளரில் சேர்க்கும் போது ஒரு முக்கால் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க கேக் வெந்து வரும்போது மேலே எலும்பி வரும் அதனால முக்கால் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ கேக் மாவு வந்து டம்ளரில் சேர்த்தாச்சு அடுத்து நம்ம இதை வேக வைக்கணும் குக்கரை அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இப்போது குக்கர் நல்லா சூடாயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு சேர்த்துட்டு இது மேலே ஒரு தட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெடி பண்ண கேக் மாவு இதில் சேர்த்துட்டு குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷத்துக்கு கேக் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி யூஸ் பண்ணிவிட்டு கேக்கை குத்தி பாருங்கள் கத்தியில் கொஞ்சம் கூட மாவு ஓட்டலை இப்போ கேக் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ டம்ளர்லேருந்து கேக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட டம்ளரில் ஒட்டாம பர்ஃபெக்டாக வந்துருச்சு நல்ல ஸ்பாஞ்சியா இருக்குது பாருங்கள் பேக்கிங் பவுடர் தயிர் முட்டை எதுவும் சேர்க்காம ரொம்பவே சிம்பிளான கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க